Hi friends, welcome to Ajay Suja Sister Channel. இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி வந்து கடலை பருப்பு வடை. வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அத்தோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு வடைக்கு நான் அரை கிலோ கடலைப்பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ அதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு கொள்ளுவோம். ஒரு 4 மணித்தியாலம் ஊற வச்சேனேன். இப்போ நல்லாவே ஒருக்கா கழுவி எடுத்து கொள்ளுவோம். பருப்பு நல்லாவே ஊறிட்டுது. இப்போ எல்லா பருப்புகளையும் கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொள்ளுவோம். நான் வந்து உரலில் இடித்து தான் இந்த வடை சுட போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். உங்கள்கிட்ட உரல் இல்லையெண்டா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். உரலில் இடித்து செய்யும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த வடை. இந்த பருப்பு நல்லாவே இடிபட்டுட்டுது. இதிண்ட பதம் வந்து கையில் உருட்டை பிடிக்கும்போது உருந்து கொட்டுண்ணாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு இடித்தா போதும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பருப்புகளையும் போட்டு இடிச்செடுத்து கொள்ளுவோம். எல்லா பருப்புகளையும் இடித்த பிறகு ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பை நாங்கள் முழுதாகவே போட்டுக்கொள்ளுவோம். அப்போ தான் கடிபடும் போது நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பூடு, 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இதோடு சேர்த்து வடைக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இந்த உரல்லையே இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். வெட்டி போடுறதுக்கு பதிலாக இடித்து போட்டால் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இடித்து வச்சிருக்கிற அந்த மாவையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கொள்வோம். மேலும்னு சொன்னால் உப்பு கலப்படாது, அதனால் இது ஈஸியாக கலப்படும். அதுக்காகத்தான் இப்படி செய்கிறது. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற மாவோட எல்லாத்தையும் நன்றாக கலந்து கொள்ளுவோம். இப்போ வந்து வடமா வந்து ரெடி ஆயிருச்சுது. இதுக்கு தேவையான கருவேப்பிலையை சின்ன சின்னா வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். ஒரு 4-5 செத்தல் மிளகாயும் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். செத்தல் மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம், நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்ளுவோம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நன்றாக குழச்சி கொள்ளுவோம். இப்போ வடமா வந்து ரெடி ஆயிருச்சு. நாங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்து கொள்ளுவோம். அடுப்பை மூட்டிட்டு ஒரு சட்டி வச்சு அதில் வந்து வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். நான் இன்றைக்கு தேங்காய் எண்ணெயில் தான் வடை பொரிக்க போகிறேன். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதை இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இதை விட பெரிய அளவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம், இதை விட சின்னனாயும் எடுத்துக்கொள்ளலாம். விரும்பிய வடிவங்களில் நாங்கள் வடை சுட்டு எடுத்துக்கொள்ளலாம்.
மா நல்லாவே இடிபட்டிருக்குது. இதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எல்லா வடையையும் சுட்டு எடுத்து கொள்ளுவோம். ஒரு பக்கம் நல்லா பொன்னுரமா வேகினதுக்கு பிறகு மறுபடியும் நாங்கள் திருப்பி விட்டு கொள்ளுவோம். மற்ற பக்கமும் நல்ல பொன்னுரமாக வேக வேண்டும். அப்பதான் நல்ல மொறு மொரண்டி இருக்கும் இந்த கடலைப்பருப்பு வடை. வடை வந்து ரெண்டு பக்கமும் நல்லாவே வேகிட்டுது, நல்ல பொன்னிறமாக இருக்குது. இப்போ நாங்கள் எடுத்து இன்னொரு தட்டில் வச்சு கொள்ளுவோம். இதே மாதிரி எல்லா வடையையும் நாங்கள் போட்டு எடுத்துக்கொள்ளுவோம். மாலை நேரங்களில் எங்களுக்கு ஏதாவது மொறுமொறண்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் கடலைப்பருப்பு ஊற விட்டு இடித்தா போதும், ஈஸியாக வடை சுட்டு கொள்ளலாம். மழை நேரங்கள்லாம் வடை நல்ல டேஸ்டாக இருக்கும். கடையில் போய் வாங்க தேவையில்லை, வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். ஆரோக்கியமான சுவையான ஒரு வடை. இப்போ வடை நல்லா பொரிஞ்சிட்டது, இதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த வடைக்கு கொஞ்சமா கருவேப்பிலை பொரிச்சு கொள்ளுவோம், சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அதோட உப்பில வந்து நான் செத்தல் மிளகாய் ஊற வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்து பொரிச்சு கொள்ளுவோம். கடைகளில் வெங்காயம் செத்தல் மிளகாய் எல்லாம் சேர்த்து தருவார்கள். இந்த வடையோட சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ எங்களுக்கு வடை ரெடி ஆயிடுச்சுது. நல்ல மொறுமொறண்டு சுவையான கடலைப்பருப்பு வடை. பச்சை மிளகாய் அல்லது செத்தல் மிளகாய் பொறிச்சு இதோட சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். வெங்காயமும் சின்ன சின்ன வெட்டி சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் இந்த வடை. இந்த கடலைப்பருப்பு வடை செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி உங்களோட வீட்டில் செய்து கொடுத்து பாருங்க. நல்ல மொறு மொறண்டு நல்ல சுவையாக இருக்கும். இந்த காணொளி எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.